ஸ்டொமக் அல்சரை பற்றி எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வயிற்றில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான புண். இது பொதுவாக பல்வேறு விதமான காரணங்களினால் ஏற்படும். பொதுவாக இது ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் ஆங்கில மருத்துவங்களை தான் நீங்கள் பொதுவாக உபயோகிப்பீங்க. இது உடனடியாக ஒரு தீர்வினை தந்தாலும் காலப்போக்கில் கண்டிப்பாக இது வந்து ஒரு சைடு எஃபெக்டை கொண்டு வரும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடி இந்த ஸ்டொமக் அல்சரை குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அன்றாட உணவுகளில் வந்து சின்ன சின்னதான மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தினாலே போதும். கண்டிப்பாக இது சிறந்த ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து பெஸ்டான 15 ஃபுட்ஸை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். நீங்களும் ஸ்டொமக் அல்சரால் அவதிப்படுபவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸை அன்றாட உணவுகளில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. கண்டிப்பாக ஸ்டொமக் அல்சர்லேருந்து நீங்கள் முற்றாக குணமடைய முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப் டு என் வரைக்கும் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதலாவது பெஸ்ட்டான ஃபுட் ஐட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் காலிஃப்ளவர். பொதுவாக இந்த ஸ்டொமக் அல்சருக்கு சில வகையான பாக்டீரியாக்களும் காரணமாகாமையும் உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சல்ஃபரோபெயின் மற்றும் பைலோரி இந்த மாதிரியான பாக்டீரியாக்களை கூட இந்த ஸ்டொமக் அல்சர் ஏற்படலாம். ஸோ நீங்கள் காலிஃப்ளவர் அதிகமாக உட்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை வந்து எதிர்க்கிற சக்தி வந்து இந்த காலிஃப்ளவருக்கு இருக்குமா. ஸோ நீங்கள் இதனை உண்பதால் கிட்டத்தட்ட 78% வரையில் வந்து இந்த பாக்டீரியாக்கள் குறைந்திருப்பது ஆய்வுகளின் மூலம் வந்து கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ உங்களுக்கும் இந்த ஸ்டொமக் அல்சர் பிரச்சனை இருக்குமாக இருந்தால் காலிஃப்ளவரை வந்து ஒரு நேர உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. கண்டிப்பாக இது ஒரு சிறந்த பலனை எதிர்பார்க்கலாம். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டைக்கோஸ். இந்த முட்டைக்கோஸில் வந்து மெதைன் மெத்தியோனைன் அப்படின்ற ஒரு பொருளும் கூடவே வந்து குளுட்டாமின் அமிலம் அப்படின்றது வந்து காணப்படும். இது வந்து உங்களுடைய இறப்பையில் காணப்படக்கூடிய அமிலத்தினுடைய அளவை வந்து குறைத்து காரத்தன்மையை வந்து அதிகப்படுத்துவதற்கு உதவி புரியுமா. ஸோ அல்சர் உள்ளவங்க வந்து இந்த முட்டைக்கோஸையும் நீங்கள் நன்றாகவே எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சிறந்த ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மூன்றாவது வந்து ஆப்பிள். பொதுவாக நீங்கள் தினமும் இந்த ஆப்பிளை இருக்கக்கூடியவங்க எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பாக சிறந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். கூடவே சிறந்த ஒரு ஆரோக்கியத்தினை வந்து உங்களுடைய உடம்பிற்கு வழங்கும். கூடவே இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அல்சர் அழற்சி உள்ளவர்களுக்கு வந்து இது சிறந்த ஒரு தீர்வாகவும் அமையும். கூடவே அல்சர் வராதவர்களுக்கு வந்து அல்சரை தடுப்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை செயற்பாடாக கூட நீங்கள் இந்த ஆப்பிளை வந்து தினமும் உட்கொண்டு வரலாம். இதில் காணப்படக்கூடிய ஃப்ளேவனைட் அப்படின்ற ஒரு பதார்த்தம் வந்து பைலோரி பாக்டீரியாக்கள், அதாவது ஏற்கனவே கூறிய மாதிரி இந்த வயிற்று புண்களை ஏற்படக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களிலிருந்து உங்களுடைய வயிற்றினை பாதுகாப்பதற்கு உதவும். மூன்றாவது ப்ளூபெரி. இந்த ப்ளூபெரி கிடைக்கக்கூடியவங்க அதிகால வேளையில் வந்து இந்த ப்ளூபெரினை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வயிற்று அல்சர் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பதற்கு உதவி புரியும். இதில் காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சைடுகள் வந்து சிறந்த ஊட்டச்சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வழங்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியாக ரோஸ்பெரி. இந்த ரோஸ்பெரியிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான அளவில் வந்து பீனோலிக் பொருள் அப்படின்ற ஒரு பதார்த்தம் காணப்படும். கூடவே வந்து அதிக அளவான நேச்சத்துக்களும் வந்து இது காணப்படும். இது செரிமான பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குணப்படுத்துவதற்கு உதவி புரியும். ஸோ ரோஸ்பெரியும் வந்து நல்லதொரு தீர்வாக அமையும். இது கிடைக்கக்கூடியவங்கள் வந்து இதனையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தென் ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராபெரி. இந்த ஸ்ட்ராபெரியில் வந்து அதிக அளவான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியினை வழங்குவதோடு அல்சரிலிருந்து நம்மளுடைய குடலை பாதுகாப்பதற்கு உதவி புரியும். தென் ஆறாவது குடைமிளகாய். இந்த குடைமிளகாயில் வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உணவுகளில் வந்து சலட்டுகளாகவோ அல்லது லேசாக வதக்கி உங்களுடைய அன்றாட மதிய உணவில் கூட நீங்கள் இதனை எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய குடல் புண்கள் அதே மாதிரி வயிற்று புண்களை வந்து குணப்படுத்துவதற்கு சிறந்த ஒரு தீர்வாக அமையும். இதற்கு அடுத்தபடியாக கேரட்.
பொதுவாக நீங்கள் கேரட்டினை பச்சையாக எடுத்துக் கொள்ளலாம் அல்லது ஜூஸ் வடிவத்தில் வந்து நீங்கள் பருகி கொள்ளலாம். இதன் மூலம் இதில் காணப்படக்கூடிய விட்டமின் ஏ வந்து வயிற்று அல்சர், அஜீரண பிரச்சனைகள் போன்றவற்றிலிருந்து விடுபடுவதற்கு உதவி புரியும். தென் இதற்கு அடுத்தபடியாக தயிர். தயிரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய குடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தினையும் உடம்புக்கு தேவையான சில நோய் எதிர்ப்பு சக்தியையும் வந்து வழங்க வல்லது. பொதுவாக தயிரில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ப்ரோபேக்டீரியாக்கள், அதாவது நம்மளுடைய உடம்புக்கு தேவையான நல்ல விதமான பாக்டீரியாக்களை வந்து இந்த தயிர்கள் கொண்டிருக்கும். ஸோ இந்த தயிரை நீங்கள் உட்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்களுடைய அளவை வந்து குறைக்கும். இது வந்து கண்டிப்பாக அல்சரை வந்து குணப்படுத்தும். ஸோ அல்சர் உள்ளவங்க தயிரனை வந்து சினமும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சிறந்த ஒரு பலனை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். தென் பத்தாவது, ஒலிவ் ஆயில் மற்றும் தாவர எண்ணெய் வகைகள். பொதுவாக இந்த ஒலிவ் ஆயில் அதோடு ஏனைய சில வகையான தாவர எண்ணெய்களையும் வந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பீனோல்கள் ஆன்டிபாக்டீரியாக்கள் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். இது வந்து பைலரி பாக்டீரியாக்களை தடுத்து வயிற்று அல்சர்லேருந்து உங்களை குணப்படுத்துவதற்கு உதவி புரியும். ஸோ சமையலுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒலிவ் ஆயில்கள் அல்லது தாவர எண்ணெய் வகைகளை வந்து நீங்கள் பயப்படாமல் எடுத்துக்கொள்ளலாம். தென் பதினோராவது, பெஸ்டான ஃபுட் ஐட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் தேன். பொதுவாக இந்த தேனை ஒவ்வொரு விதமாக சில பேர் எடுத்துக்கொள்வார்கள். நீங்கள் அதிகார வழியில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை வந்து நீங்கள் அல்சர் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து கண்டிப்பாக உங்களுடைய குடல் புண்களை வந்து சரி செய்யும். கூடவே இந்த ஸ்டொமக் அல்சர் உள்ளவர்களுக்கு வந்து சிறந்த ஒரு தீர்வாக அமையும். இன்னும் சில பேருக்கு சரும பிரச்சனைகள் காணப்படும். இந்த சரும பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இந்த தேனினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இதனையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் பன்னிரெண்டாவது ஃபுட் ஐட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் பூண்டு. தினசரி நீங்கள் பூண்டினை உட்கொண்டு வரலாம். அதுவும் குறிப்பாக அல்சர் உள்ளவர்கள் அதிகால வழியில் இரண்டு பூண்டுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக உங்களுடைய உடம்பில் காணப்படக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து நல்ல பாக்டீரியாக்களை இது வளர வைக்கும். கண்டிப்பாக அல்சர் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் வந்து இது ஒரு சிறந்த தீர்வாக காணப்படும். தென் பதிமூன்றாவது ஃபுட் ஐட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் க்ரீன் டீ. பொதுவாக இந்த வெயிட் லாஸை ட்ரை பண்ணுபவர்கள் கண்டிப்பாக க்ரீன் டீயை எடுத்துக்கொள்வார்கள். ஸோ இந்த க்ரீன் டீயை நீங்கள் தினமும் எடுத்துக்கொள்வதன் மூலம் கூட கண்டிப்பாக அல்சர் பிரச்சனைக்கு வந்து சிறந்த ஒரு தீர்வாக காணப்படும். இதில் காணப்படக்கூடிய ஆன்டிஆக்சிடன்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உங்களுடைய உடம்பிற்கு வழங்கும். தென் இதற்கு அடுத்தபடியாக அதிமதுரம். இந்த அதிமதுரத்தில் வந்து ஒரு பாட்டி வைத்தியம் அப்படின்னே சொல்லலாம். இது பழங்காலம் தொட்டு உபயோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் வீத மூலிகை அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இது பல தீர்வுகளுக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வாக அமையும். அதுவும் குறிப்பாக நம்மளுடைய குடற்பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகள், கூடவே வயிற்று புண், குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் அனைத்திற்கும் ஒரு சிறந்த ஒரு தீர்வாக காணப்படும். இதனையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகால வழியில் வந்து நீங்கள் அதிமதுரத்தினை நீங்கள் உட்கொள்ளு வரலாம். கண்டிப்பாக சிறந்த ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். தென் பதினைந்தாவது ஃபுட் ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் பச்சை இலக்கறிகள் அல்லது பசலைக்கீரை. இவற்றையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய மதிய உணவிலேயோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்சர் உள்ளவர்களுக்கு வந்து குணப்படுத்துவதற்கு ரொம்பவே இது உதவியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்த்த இந்த 15 பெஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸை வந்து கண்டிப்பாக உங்களுடைய மைண்டில் வச்சுக்கொள்ளுங்கள். இது கண்டிப்பாக அல்சர் உள்ளவர்களுக்கு வந்து சிறந்த ஒரு தீர்வாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன்.